ராமேஸ்வரம் பாம்பன் தூக்குப்பாலம் வழியாக நான்கு கப்பல்கள் அடுத்தடுத்து கடந்து சென்றதை பாம்பன் சாலை பாலத்தில் நின்று கொண்டிருந்தபோது மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து செல்போன்களில் வீடியோ எடுத்தனர். கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் மும்பை பகுதிகளில் இருந்து விசாகப்பட்டினம் செல்ல இரண்டு மிதவை கப்பல்களும் காட்டுப்பள்ளியிலிருந்து கூடங்குளம் அணுமின் நிலையம் செல்ல இரண்டு கப்பல்களும் பாம்பன் துறைமுகத்திற்கு வந்தன. காலை பாம்பன் தூக்குப்பாலம் திறக்கப்பட்டு மும்பையைச் சேர்ந்த மிதவை கப்பல்கள் விசாகப்பட்டினம் நோக்கி சென்றன. அதேபோல வடக்கு கடல் பகுதியில் காத்திருந்த கப்பல்கள் காட்டுப்பள்ளியில் இருந்து கூடங்குளம் அணுமின் நிலைய கட்டுமான பணிக்காக பாம்பன் பாலத்தை கடந்து சென்றன. இதனைத் தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட உள்ளூர் மீன்பிடி விசைப்படகுகள் மற்றும் ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் பாம்பன் பாலம் வழியாக கடந்து சென்றன.